வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகள் எல்லாம் டீனேஜில் இருக்க குழந்தைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து போண்டா. ஸோ இந்த கருப்பு உளுந்து போண்டாவுக்கு என்னென்னலாம் தேவை, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் உளுந்து அதாவது கருப்பு உளுந்து ஒரு 150 கிராம், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம். இது ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 5 hours வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா தோல் உளுந்து ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், 1 1/4 மூடி தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு, 1 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், காரத்துக்கு நான் மிளகு, வரமிளகா, பச்சை மிளகா மூணையுமே கலந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். எதுனா இந்த டோட்டலாக இந்த தண்ணியை வடிச்சுட்டு பருப்பு, அதுக்கப்புறம் இந்த காரத்துக்கு சேர்க்க வேண்டியது பெருங்காயம், உப்பு, தேங்காய். வெங்காயத்தை மட்டும் நிறுத்தி வச்சிடலாம். பாக்கி எல்லாத்தையுமே அந்த குட்டி மினி கிரைண்டரில் தான், கியூப் கிரைண்டரில் தான் நான் அரைக்க போகிறேன். ஆல்ரெடி அந்த கிரைண்டர் வந்து எப்படி இருந்தது, எவ்வளோ அரைக்கலாம், என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அதில் தான் இந்த வடைக்கு வந்து அரைக்க போகிறேன், சாரி இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து அரைக்க போகிறேன். மாவு அரைக்க ஆரம்பிக்கும் பொழுது எண்ணெய் காய வச்சது, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நிமிஷம் தான் அரைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ஸ்பீடாக அரைக்கிறவும் செஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் பருப்பருன்னு தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான காரம் உப்பு சேர்த்து ரெடியாக இருக்குது. தேங்காய் வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம போட்டு எடுக்கும் பொழுது எண்ணெயில். இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடுறேன். ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு அப்படியே நம்ம வந்து கிளி கிளி போட்டுற வேண்டியதுதான் போண்டா மாதிரி. ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன உருண்டை மட்டும் போட்டோன்னா, ஸோ காஞ்சிடுச்சு. அப்படியே கொஞ்சம் எவ்வளோ உங்களுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு இது வந்து நல்லா அப்படியே கோல்டனாக பொரியணும், பபிள்ஸ் வந்து அடங்கணும். சூப்பராக நாம் போட்டிருந்த போண்டா எல்லாமே கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துடலாம். ரொம்ப சத்து நிறைஞ்சது, ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அது கூட தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது. துவரம்பருப்பும் இருக்குது, உளுத்தம்பருப்பும் இருக்குது, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் உங்களுக்கு மசாலா பொருட்கள், பூண்டு அந்த மாதிரிலாம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், ஜீரகம் அந்த மாதிரிலாம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு ஊரை மட்டும் வச்சுட்டு டக்குன்னு அரைச்சி சீக்கிரமாக போட்டு கொடுத்துட்டோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சுட சுட இருக்கும்பொழுது எத்தனை உள்ளே போனாலும் தெரியாது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டாம், அவ்வளவு ஹெல்த்தியான ஒரு விஷயம். உடனே அரைச்சிட்டு உடனே நம்ம வந்து போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் குடிக்காது. ஸோ இவ்வளவு சத்து இருக்கக்கூடிய இந்த போண்டாக்கள், அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சூப்பரான சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வளரக்கூடிய பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் இந்த மாதிரி வாரத்தை 2 நாளாவது செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையுமே போண்டாவை போட்டு எடுத்துருவோம். அரைச்ச எல்லா மாவையுமே போண்டாவை போட்டு எடுத்தாச்சு. இந்த சைஸ் போண்டா பார்த்தீங்க அப்படின்னா நாம் எடுத்துக்கிட்ட உளுந்தோட அளவுக்கு 25 எண்ணிக்கை கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பரான, சூடான, சுவையான, எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமாக ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை ஸ்கூல்லேருந்து வர உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்க வந்து எப்போதுமே ஹெல்த்தியாகவும் இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமாக எனர்ஜி போகும் அவங்களுக்கு. ஸோ நீர் சத்துக்களோட இந்த மாதிரி சாலிடான சத்துக்களும் ரொம்பவே தேவை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.